வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது வெஜிடேரியன் பட்டர் சிக்கன். அதை எப்படி செய்யலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவேஷ். இன்றைக்கி நான் வந்து வெஜிடேரியன் பட்டர் சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வெஜிடேரியன் சிக்கன் எடுத்துருக்கேன். அரைக்கண்டி பட்டை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரைக்கண்டி கோதுமாவு, அரைக்கண்டி சோளமாவு, அரைக்கண்டி அரிசி மாவு, பட்டர் 60 கிராம், 4 பண்டு பூண்டு நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஊசி மிளகா சோப்பு மிளகா வந்து 4 எடுத்துருக்கேன், அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 1/4 கப்பு பால், கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம சைவ கோழியை பொறிக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் முதல்ல நம்ம போட்டுருவோம். இப்போ வந்து நான் சைவ கோழி 1/2 பேக்கெட் எடுத்துருக்கேன். அது கூட வந்து நம்ம வந்து மஞ்சத்தூளும் பட்டை மிளகாவும் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கோதுமாவு 1/2 கரண்டி, அடுத்தது சோளமாவு 1/2 கரண்டி, அடுத்தது வந்து அரிசி மாவு 1/2 கரண்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா உப்பு போட்டிருக்கேன்ல, நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தண்ணி, தேவையான அளவு தண்ணி வந்து நான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இது நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, நல்லா மொறு மொறுப்பாக இந்த கோழியை வந்து பொறிக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரேடியாக ஊற்றிட்டிங்களா அளவு தெரியாமல் போயிடும், அப்புறம் தண்ணி ஆயிரும். ஓகேவா, பாருங்கள் பழஞ்சிட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகேவா, நான் பேனில் வந்து இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வாங்க நம்ம பொறிக்கலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. ஓகேவா, இப்போ போட்டாச்சு, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, ஒரு சைடு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடுவோம். ஓகேவா, திருப்பி போட்டாச்சு. அடுத்த இதில் நல்லா வேகட்டும். ஓகேவா, நல்லா வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம எடுத்துடலாம். இந்தமாரி கிருப்தியாக பொறிக்கணும். ஓகேவா, நான் பொறிச்சு நான் திஷ்யூவில் வச்சுருக்கேன். எண்ணெயெலாம் நல்லா வடிகட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பட்டர் போட போகிறேன். பொட்டை போட்டு நல்லா கொஞ்சம் உருகட்டும். ஓகேவா, பட்டர் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, 4 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க கொஞ்ச நேரம். ஓகேவா, பூண்டு நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. அடுத்தது வந்து சில்லி பொடி போடுவோம். ஒரு 4 போட்டிருக்கேன். நல்லா வேக விடுங்க. ஓகேவா, அது கூட வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் வாசத்துக்கு. சேர்த்துட்டு மூணையும் நல்லா பட்டனில் நல்லா வேக விடுங்க. ஓகேவா, நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம வந்து மில்க்கு இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து 1/4 கப்பு மில்க் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, பால் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு. இது கூட வந்து நம்ம கார்ன் வந்து சோளமாவை வந்து தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இதில் வந்து 2 கண்டி ஊற்றினா போதும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, பார்த்து போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இவர் நல்லா பால் நல்லா லேசாக சுண்டிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சிக்கனை பொறிச்சு வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்குவோம். இவர் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுட்டு அடுப்பை வச்சுட்டு வேண்டாம், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. ஓகே வாஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். பிரியாணி வெஜிடேரியன் பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.